சென்னை கோடம்பாக்கத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் சாலைகளில் கழிவுநீர் வழிந்து வருவதோடு குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் மாநகராட்சி கழிவுநீர் அகற்று வாரியத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். சென்னை கோடம்பாக்கம் சவுத் உஸ்மான் சாலையில் உள்ள கழிவுநீர் கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருப்பதால் அடைப்புகள் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளிலும் சாலைகளிலும் கழிவுநீரானது ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக கொசுக்கள் அதிக அளவு உற்பத்தியாவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் கழிவுநீர் அகற்று வாரிய அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். அப்படியே ரிட்டர்ன் ஆகுது, கழிவுநீர்லாம் அப்படியே ரிட்டர்ன் ஆகி ரோட்டுக்கு வருது. நம்ம என்ன சொன்னாலும் உடனே லாரி கொண்டாடுறாங்க, அங்கங்கே தள்ளி புதுசு புதுசு அடிக்கிறாங்க, போயிடுறாங்க. இதே வேலை தான் பூண்டு நடக்குது. கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு எடுத்தீங்கன்னா போதும், கொசு பயங்கரமாக இருக்கும், கடித்து குதிரை எடுத்துருது. இதெல்லாம் மலேரியா கிளேரியா எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. என்ன செய்கிறது ஏசியில் ஒன்றும் புரியும்.